முதல் விவசாயி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருமுருங்கை சாகுபடியை பற்றி முழுமையாக கேட்டு தெரிஞ்சு போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுதரன்ன்றது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரம் பக்கத்தில் மூலச்சத்திரம் என்ற கிராமத்தில் வந்து இந்த முருங்கை விவசாயத்தை சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த முருங்கை விவசாயத்தை நம்ம முழுமையாக எப்படி பண்ணலாம், லாபம் மீட்டலான்றத முழுமையாக நீங்கள் அவரை கிட்ட தெரிஞ்சு போகிறோம். வணக்கம் தம்பி, உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்க. வணக்கம்ண்ணா, என் பேர் வந்து விஷ்ணுதரன். நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போகிறத்தில் மூலச்சத்திரம் கிராமத்தில் இருக்கேன். இந்த கருமுருங்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கருமுருண்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறையா வெரைட்டி இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா செடி முருண்டை, கருமுருண்டை, மரமுருண்டை. இந்த மரமுருண்டை வந்து காய் குட்டையாக வரும், அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது. செடி முருண்டை வந்து பார்த்திங்கன்னா பிடிஎம் 1-2 அது பேர். அது வந்து பார்த்திங்கன்னா செடியாக இருக்குது, ஆனால் 6 மாதத்தில் ஈல்டு இருக்குது, லைஃப் டைம் வந்து 2 வருஷத்தில் முடிஞ்சிடும். இந்த கருமுருண்டை வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் ஈல்டு இருக்குது, லைஃப் டைம் வந்து 25 வருஷம், 30 வருஷம் வரைக்கும் லாங் டைம் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காய் நீளமாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, தென் இந்தியா விட்டு வெளிநாட்டுலாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த முருங்கை எப்படி விவசாயத்தில் நீங்கள் தேர்வு பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முருங்கை வந்து பார்த்தீங்கன்னா மாமா வச்சுருந்தாரு, அவர் வந்து நல்லா லாபமாக வந்துச்சு, சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இப்போ முருங்கைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ஒட்டச்சத்திரம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அதுக்கு காரணம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். திண்டுக்கல்னா முருங்கை வந்து எல்லாம் நடவு அதிகம் பண்ணாங்க, நடவு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து முருங்கை வந்து எந்த மாதிரி மண்ணுகளுக்கு வந்து நம்ம தேர்வு செஞ்சு விவசாயம் பண்ணால் நல்லாயிருக்கும்? முருங்கை எல்லா மண்ணுக்கு வரும், எல்லா மண்ணுக்கும் டர்சல் டாட்டுக்கு மட்டும் ஈல்டு அளவாக வரும், ஆனால் தண்ணி வந்து மழை வேஞ்சால் 1 வாரம் 10 நாள் தேங்கி நிற்கிட்டு வரும். இப்போ முருங்கையில் வந்து நமக்கு எத்தனை வழியாக நம்ம வந்து லாபம் கிட்டலாம் அந்த முருங்கையில்? முன்னிலே நம்ம தாயாக பிடிச்சி வருமானம் பண்ணலாம், அப்புறம் பூவை பிடிச்சி வருமானம் பண்ணலாம், இந்த இலையை வந்து அப்படியே பச்சை கீழே வருமானம் பண்ணலாம், இந்த இலையை தாயை வச்சு வருமானம் பண்ணலாம், தழைய இல்லையா, அந்த தாயை வச்சாலே பவுடர் ஆட்டி வருமானம் பண்ணலாம், அந்த பவுடரை டேப்லெட் ஆட்டி வருமானம் பண்ணலாம். சரி, இப்போ வந்து நம்ம இந்த கருமுருங்கை விவசாயம் பண்ண போனால் 1 ஏக்கரில் நம்ம எத்தனை கழிகள் நிரம்பி இருக்கோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. 1 ஏக்கருக்கு 450 ரன்னு நல்லா 450 கன்று இருக்கணும். ஒரு ஒரு கண்ணுக்கும் ஒவ்வொரு ரெண்டு 12.5 அடி நீளம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செடி முருங்கை பார்த்தீங்கன்னா விதைகளை வந்து நம்ம ஊடுவோம், நம்ம இதை வந்து எப்படி நடவு செய்யலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது வந்து டன்னாக இருக்குது, டன்னாக ரொம்ப துளி ஒன்றி வச்சோம்னா வந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம குழி எடுக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குழி சும்மா 1 அடி எடுத்தால் போதும், 1 அடி எடுத்தால் போதும், 1 அடி போதுமானது. நம்ம வந்து இப்போ இந்த கருமுருங்கை நடப்போகிறோம், நம்ம நிலத்தை எப்படி நம்ம தயார்படுத்தணும்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செடி முருங்கை நம்ம விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு வந்து நம்ம தொடர்ச்சியாக ஒரு விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம எருவுகள் கொட்டி நம்ம கொல்லியை பதப்படுத்துவோம். ஆனால் அந்த கருமுருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு முறை நடவு செஞ்சால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30 ஆண்டுகள் வரைக்கும் இதை காய்ச்சிட்டே இருக்கணும். எப்படி இப்படிலாம் உரம் கொடுக்கணும்? இப்போ வந்து நம்ம இப்போ வந்து முருங்கை வந்து அடர்த்தியாக இருக்கிறதுனால நம்ம நடுவில் வந்து உரம் எதுவுமே கொடுக்க முடியாது. இப்போ உரம் பார்த்தீங்கன்னா நம்ம யூரியா, டிஏபி அதுமாதிரி கொடுக்கலாம். இப்போ நம்ம எருவாக இயற்கை முறையில் நம்ம எப்படிலாம் பண்ணலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேண்டியில காட்டு உழவு ஓட்டு போட்டு நீங்கள் நட்டலாம். உழவு எத்தனை முறை ஓட்டணும்? ஒருத்த ஓட்டினா போ. இதுக்கான பட்டம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பட்டம் வந்து மழை காட்டில் மட்டும் வைக்க முடியாது, மழை காட்டில் ஆமாம், மிச்சம் எல்லா சீசன் வெட்டலாம். நீங்கள் இந்த கழிகள் எப்படி ரெடி பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தண்ணு வந்து நான் தாய்மரம் வச்சுட்டோம், தாய்மரம் இந்த மாமா சித்தப்பா எல்லாம் 4-5 பேர் சேர்ந்து 1500 மட்டும் தாய்மரம் வச்சுட்டோம், அது மூலிமா உற்பத்தி பண்ணி நான் சேல்ஸ் பண்ணிட்டு விட்டோம். ஒரு கண்ணோட விலை எவ்வளோ இருக்கும் குறைஞ்சி? ஒரு டன்னு வந்து மரத்தில் வெண்பதியம் போட்டது வந்து 25 ரூபா, 30 ரூபா, 35 ரூபா, அந்த சீசனை பொருள் கூட்டு விட்டோம். பைட்டன்னு 40, 50, 60 அந்த மாதிரி ஒரு சீசனை பொருள் கூட்டு விட்டோம். சரி, இப்போ வந்து நம்ம 1 ஏக்கர் அளவில் வந்து நம்ம இந்த கருமுருங்கை வந்து கழி நடவு செஞ்சாச்சு, நம்ம அதுக்கப்புறம் தண்ணீர் பாசனம்லாம் எப்படி பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. 4 மாதம் தண்ணி வந்து விட்டாகணும் நல்லா. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தை வந்து உழவு ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா கொல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக கிடக்கும். இப்போ வந்து குச்சிகள் நட்டமாரி தான் இருக்கும் கருமுருங்கை பொறுத்த வரைக்குமே, அது அது வளர்ந்து வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா பில்லுகள் கோரைகள் அந்தமாரி வந்து பில்லுகள் வந்து அதிகமாக வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை பற்றி நம்ம வந்து ஆரம்பத்தில் நடும்போது ஊர் வேறு தள்ள போடலாம், வெங்காயம் போடலாம், தக்காளி போட்டுடலாம், தக்காளி போடலாம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எத்தனை நாளில் வந்து காய்க்கிற ஸ்டேஜுக்கு வரும்? முதல் 4 மாதத்தில் பூ இருக்கு, பூ வரும், அப்புறம் 6 மாதத்துல காய் பூஜை ஆரம்பிச்சிடலாம், அப்புறம் வருஷம்ல காய் பூச்சிடலாம். இது எத்தனை, இதோட ஆயுள் காலம் எத்தனை நாள் வரைக்கும்? எத்தனை ஆயுள் காலம் நம்ம வச்சுட்டு நம்ம பராமரிப்பு பொறுத்து, பராமரிப்பு பொறுத்து இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈல்டு எடுக்க போகிறோம்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும், போக போக வந்து அதிகமாக வரும். ஆனால் இது நீங்கள் 30 வருஷம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இது இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ ஒரு ஏக்கரில் நம்ம படிக்கிறோன்னா அதோட ரேஞ்ச் எப்படி ஏறும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மண்ட 1 வருஷம் மட்டும் ஈல்டு சொல்ல முடியாது, ஈல்டு சொல்ல முடியாது, அது டூடோ வரல, தம்மையம்மோ வரல, 1 வருஷம் டப்புறம் அந்த பராமரிப்பு பொருட்டு என்ன ஈல்டு வருவோ அந்த ஈல்டு வந்துட்டு
இப்போ சொல்ல போனால் இது வந்து முருங்கையில் வந்து தண்ணி அதிகம் தேவையில்லை. தண்ணி தேவை, தண்ணி வந்து ஒரு வருஷத்து அப்புறம் தண்ணி அதிகமாக விட்டோம்னா பச்சை பசியான இலையாட்டாக வரும். இந்த மாதிரி பூ பிஞ்சிலாம் வராது. தண்ணி இலவரு கூட வாட போட்டோம்னா இப்போ நீங்கள் எடுத்து பார்த்துட்டுலாம் தண்ணி விட்டுட்டு 6 மாதம் ஆச்சு. தண்ணியே உள்ள மரவேறு அப்படியே இருந்துடு. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய் மரம் போக தாயாக இருக்குது. தண்ணி விட்டீங்கன்னா வராது. இப்போ நம்ம 1 ஏக்கர் நடவு செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் குறைஞ்சபட்சம்? ஒரு ஏக்கர் நடவு செய்யணும்னா திட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 30-40 ரூபா செலவாகும். இன்னும் 1 ஏக்கர் 30-45 செலவாகும். 45 செலவாகும். இப்போ நம்ம பின்னாடி பார்த்த முருங்கை வந்து நட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகுது? அப்போ இது வந்து 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா நம்ம நடவு செஞ்சு ஒரு 6 மாதத்துலேருந்து நீங்கள் காய் பறிக்கலாம்னு சொல்கிறீங்க. ஆமாம். நம்ம காய் பறிக்கும்படி பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கழியை வைக்கும்போது நிறைய இறப்புகள் இருக்கும், நிறைய நோய் தாக்குதல் இருக்கும். நம்ம அதுக்கு என்ன மாதிரி கையாளலாம்? எப்படி அதை நம்ம நோய் தாக்குதல் மீண்டு வந்து நம்ம கண்ணை வந்து சக்ஸஸாக வளர்க்கலாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்பவுமே முருங்கை மட்டை தொய்யா எலுமிச்சை அந்த மாதிரி இல்லாடன்னு வச்சா வந்துடு. ஆனால் முருங்கையில் ஒன்று முட்டு நீ 100 வச்சா 100 வராது. 100 வராது. அது உண்டு 20% டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகும். அதுக்கான காரணம் என்னமே நோய் தாக்குதல் ஆரம்பத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது வந்து கீழே வந்து இன்னும் மண்ணில் வந்து வேர்ப்புழு விட்டலாம். வேர்ப்புழு அதுக்கான என்னமே நம்ம உரங்கள் வச்சா நம்ம கொஞ்சம் வேர்ப்புழு விட்டு வந்து வேப்ப முன்னாடி போடலாம், சோடா முனஸ் போடலாம். அப்புறம் டெமிக்கில் நிறைய மருந்து விட்டு அப்புறம் எறும்பு எல்லாம் போய் அந்த வேற அடிச்சு போடும், தரையான் போய் திஞ்சியும், புழு போய் திஞ்சியும். மரம் 1 வருஷத்துக்கு நம்மள்ட்ட வந்து இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த முருங்கையை வந்து எத்தனை ஏக்கரில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து 8 ஏக்கர் நான் வந்து சொந்தமாக 3 ஏக்கரில் பண்ணிட்டுட்டேன். நான் எங்கள் மாமா ஒரு ட்ரஸ்ட் மூலயமா ஒரு 5000 மரம் வச்சுட்டோம். 5000. இதை தவிர்த்து நீங்கள் எதாவது விவசாயம் பண்ணுறீங்களா? ஆமாம், பீட்ரூட் பண்ணிட்டுட்டோம். அப்புறம் எலுமிச்சை இது பண்ணிட்டுட்டோம். நிறைய பண்ணிட்டுட்டோம். இப்போ நீங்கள் ஒரு முருங்கையோட விற்பனையெல்லாம் எப்படி இருக்குது? விலையெல்லாம் எவ்வளோ போயிட்டு இருக்குது? நீங்கள் எங்கே ஏற்றுமதி பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்க. முருங்கை வந்து இப்போ வந்து 60 ரூபா போயிட்டு இப்போ வந்து இன்னைக்கு விலை குறைஞ்சபட்சம் 7 ரூபா. குறைஞ்சபட்சம் 7 ரூபா போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ வரைக்கும் காய் காய்க்கும்? 150 ரூபா இல்லைன்னா 200 ரூபா எடுக்கலாம். 150 ரூபா 200 ரூபா எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒன்று ஒரு சீசன்லேயே ஒரு 60 ரூபா வந்துச்சு மரத்துக்கு. இப்போ நம்ம ஒரு மரத்துக்கு தனிப்படும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கேள்வியாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு நம்ம குறைஞ்சி எவ்வளோ செலவு பண்ணுவோம்? ஒரு ஆண்டுக்கு 300 ரூபா வரும், 400 ரூபா வரும். 300 ரூபா வரும் செலவு. நம்ம நல்ல லாபம் இருக்குது. முருங்கை லாபம். முருங்கையில் வந்து நீங்கள் என்னவே நாடுகள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அதிகமாக? 10 இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுட்டோம். அப்புறம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா செடி முருங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீரைக்காக பயன்படுத்துவாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காய்க்காக பயன்படுத்துவாங்க. நம்ம இந்த கருமுருங்கையில் என்ன மாதிரி நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ டாயாக பொறிச்சு யூஸ் பண்ணுவோம்லா, இலையை பொறிச்சு யூஸ் பண்ணுவோம்லா. இல்லை அது செடி முருங்கையில் என்னென்ன பண்ண முடியுமோ இல்லை தரமுடியும் பண்ணலாம். முருங்கையில் வந்து கொழுந்து ஒடிக்கிறது, டவாட் பண்ணுறது எல்லாத்துக்கிட்டும் சில பேர் என்னை வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு பார்த்திங்கன்னா ஒரு புல்லாகவே இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டவாட் பண்ணி விட்டு தளைஞ்சிருட்டு இப்போ வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மரத்துட்டு 30 பிரான்ச்சு 40 பிரான்ச்சு இருக்குது. இந்த 40 பிரான்ச்சு மாதிரி எப்படி 100 ஆட்டுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொழுந்து இருக்குது. இந்த மாதிரி தொழுந்தை வந்து தெளி விட்டுகிட்டே வந்தோம்னா பிரான்ச்சு வந்து அதிகமாகிட்டே வரும். அப்போ வந்து இந்த மாதிரி பறந்து வரும். பறந்து வந்துச்சுன்னா உள்ளே வந்து யானே என்னாலும் தெரியாது. இந்த மாதிரி பறந்து வர 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 நம்மளுக்கு வந்து ஈல்டு வந்து அதிகமாகிட்டே இருக்கு. நம்ம டைட் வந்து போவார், ஒரு ஆள் வளர்ச்சலே இருக்குது, தாய் ஒரிட்டே எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்போ முருண்டையை பொறுத்த வரைக்கும் பழமொழி பார்த்திங்கன்னா முருண்டையை ஒடிச்சியாக வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முருங்கையை பொறுத்த வரைக்குமே நம்ம என்ன தான் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் தான் அதிகமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த புழுவும் இந்த பிசினி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம அதை வந்து எப்படி கையாளனா இந்த முருங்கை சைடத்தில் நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் முருங்கை வந்து இந்த புழு பிசுன்னு வந்து டாட்டிட்டு விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புழுவை கூட கட்டுப்படுத்திடலாம். அந்த புழுவை வந்து பார்த்திங்கன்னா செயற்கையில் வந்து மருந்து மோனோ ரோட்டோபஸு 1:1 டட்மி இது 3 அடிச்சா புழு கண்ட்ரோல் ஆகிடுது. இயற்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரை அடைச்சல் வேப்பெண்ணெய் இது அடுத்த கண்ட்ரோல் ஆகிட்டு இந்த பிசுன்னு ஒன்று மட்டும் மருந்தே இல்லை. மருந்தே இல்லை. ஆமாம். நம்ம அதை எப்படி தான் கட்டுப்படுத்தலாம்?
அது எப்படி தட்டுப்படுத்தலாம்னா, இப்போ ஒரு வாட்டர் டேனில் ஒரு லிட்டர் வாட்டர் டேன் ஒன்று இருந்த அதில் வந்து அரை டேன் தண்ணி ஊற்றி இந்த தடுவாறு நல்ல வாழை வாடை உள்ள தடுவாடை உள்ளே போட்டு அந்த தடுவாரத்தில் ஓட்டையில் வந்து வாட்டர் டேன் சுற்றி நாலு ஓட்டை போட்டு மேலே மூடி போட்டு மூடி ஒரு பத்து மட்டுட்டு நாலு அப்படின்னு சொல்லி தட்டி விட்டிங்கன்னா அந்த ஈ வந்து உள்ளே போய் விழுந்து செத்து போயிடு. அப்போ வந்து அந்த பிசின் தட்டுப்பாட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சரிங்க, ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் வந்து 3 ஏக்கர் அளவில் அந்த கரும்புருங்கை விவசாயம் பண்ணிட்டுன்னு சொன்னீங்க. ஒரு ஏக்கரில் குறைஞ்சம் செலவுலாம் போக எவ்வளோ லாபம் வர பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. 8-8 மினிமம் வருஷம் 1 லட்சம் வரலாம், 1 லட்சம்னு 4 லட்சம் வயது வரலாம். செலவு போக 1 லட்சம் 4 லட்சம் லாபம் 4 லட்சம் இல்லை. புதுசாக வந்து இந்த முருங்கை விவசாயம் பண்ணுன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்னமே கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறீங்க? அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா கருமுருங்கை விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கருமுருங்கை வந்து கழி வந்து நீங்கள் கொடுப்பீங்களா, எவ்வளோ ரேட்டு கொடுக்குறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கருமுருங்கை வந்து இன்றைக்கி வந்து 40 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டீங்க கழியில். வருங்காலத்தில் வந்து நீங்கள் என்ன நிறைய டெவலப்மெண்ட் பண்ணி கழிகளை வந்து குறைந்த விலைகளை கொடுத்து நான் நம்மளும் ஒரு விவசாயியாக நம்ம கஷ்டப்படுறோம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது விவசாயத்தில், நம்ம விவசாயத்தில் உதவுன்றதுனால கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறத பற்றி நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை பண்ணணும். அதை பற்றி கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு இந்த விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானே சொன்ன டைமர் வச்சு நாட்டு உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்பரியை வந்து 25 ரூபா 30 ரூபா, பைத்தன் வந்து 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா வைத்து கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த துட்ட நெட்டை வராரு, இல்லை நீங்களே இந்த பாட்டு போயினா தாய் நல்லா ஒரு ரூபா நீளம் வரும். இது அந்த பிரச்சனையில் டுவாலிட்டி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆள் கூலியெல்லாம் அதிகமாகிடுச்சு. ஆமாம், என்னோட குறைஞ்ச வச்சு லாபம் வந்து போட்டுட்டு இல்லை, குறைஞ்ச லாபம். ஆனால் பார்த்திங்கன்னா குறைஞ்ச லாபத்துலேயும் பார்த்திங்கன்னா நான் எனக்கு நஷ்டமாக விட்டார். அப்போ வந்து ஆள் கூலி லேபர் சார்ஜ் அதிகமாகிடுது. இது ஆள் கூலி எப்போ வந்து கம்மியாகிறோ அப்பட்ட நேரம் குறைஞ்ச வழி கொடுக்க முடியும். இந்த முருங்கை விவசாயம் புதுசாக பண்ணுன்னு சொல்கிற விவசாயிகளுக்கு நீங்கள் எதாவது கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறீங்களோ அதை தவிர்த்து கீழே வந்து உங்களோட தொலைபேசியை பதிவு பண்ணுங்கள். இப்போ வந்து புதுசாக முருங்கை விவசாயம் பண்ணுறது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஈட்டியில் பண்ணுண்டு. என்னால் முழுசாக ஈட்டியில் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு 80% ஈட்டிலையுமே 20% செயற்கையிலையும் பண்ணுண்டு. இன்னும் முழுசாக ஈட்டியும் பண்ண வேண்டாம், முழுசாக செயற்கையும் பண்ண வேண்டாம். இப்போ சில விவசாயம் ஈட்டிலே பண்ணுவாங்க, சந்தோஷம் பண்ணுண்டு ஈட்டிலே பண்ணி கண்ட்ரோல் ஆச்சுன்னா ஈட்டிலேயே பண்ணுண்டு. இந்த புழுவு பழைய வந்து ஈட்டில் முட்டை வச்சு கண்ட்ரோல் ஆவாரு. அப்படின்றப்போ நம்ம வந்து செயற்கை போயிட்டு ஆகணும். அந்த புழுவிட்டு மட்டும் செயற்கையில் போயிடலாம், மிச்சம் இருக்கலாம் வந்து நம்ம ஈட்டிலே பண்ணிக்கலாம். அதான மருந்து விட்டு இப்போ நம்மளே வந்து தொழு உரம், மண்புழு உரம், ஜீவாமிரம், மீனமில்லாம் பஞ்சாவியாக டேமோ தடைசல் இதெல்லாம் விட்டு சப்ளை பண்ணிட்டுருக்கோம். யார்கிட்ட வேணுமா தொடர்பு கொள்ளலாம். இப்போ டேமோ தடைசல் வந்து மரத்தில் அடித்தோம்னா டேம் பூ வந்து மரத்துலேருந்து பூ எடுத்து அந்த பூவை வந்து பிஞ்சாடி விட்டு அது வந்து டேமோ தடைசல் விட்டு யார் நண்பர் யார்கிட்ட வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சப்போஸ் நீங்கள் என்கிட்ட கண்ணு வாண்டாமே இருந்தாலும் காலையில் 6 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் முருங்கையை பற்றி ஏதாச்சும் ஒரு சந்தேகம் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கான நான் பதில் சொல்கிறேன். இப்போ கீழே வந்து தொலைபேசி என்று சொல்கிறேன், நோட் பண்ணிட்டு 93-84-48-17-31 மதியம் சொல்லி நோட் பண்ணிட்டு 93-84-48-17-31